ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எம் ஃபன் ஜோன் லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் கண்டக்ட் பண்ணுற இந்தியா பரேட் செலிப்ரேஷனுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து இது ஒரு 1 hour இருக்கும். ஸோ 9:40 கிளம்பி இப்போ 10:40 கிட்ட ரீச் ஆகிறோம். எல்லா லேடிஸும் அசம்பிளை நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி இந்த பரேடை தவிர நிறைய கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் கார் டிஸ்பிளே கூட இருக்குது. இந்த சைடு வாலண்டரி டெஸ்க் வச்சுருக்காங்க. ஸோ கார் டிஸ்பிளேக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. பரேட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஆயிடுச்சு. இது 1 mile பரேட். இது நேப்பர்வெல் ஹை ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி ஜாக்சன் அவென்யூன்ற ஒரு பிளேஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த டோட்டல் 1 mile எடுக்க வந்து 1 hour மேலே நம்ம வாக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ வாக் பண்ணி போயிட்டே இருக்கும். இந்த பரேடில் ஃபேமஸ் சிங்கர் சங்கர் மகாதேவன் அவர்களும் கொஞ்ச நேரம் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இந்த ஈவெண்ட் கஷ்டப்படுற குழந்தைங்களோட படிப்புக்காகவும் பெண்களை உற்சாகப்படுத்துகிற விதமாகவும் பண்ணுறாங்க. இதில் பங்கெடுத்த ஒவ்வொரு பெண்களுக்கும் இலவசமாக கைத்தறி புடவையே கொடுத்துருக்காங்க. இந்த கைத்தறி புடவைகளை கைத்தறி நெசவாளர்களை ஊக்கப்படுத்துகிற விதமாக கொடுக்குறாங்க. இந்த பெரேடில் வாக் மட்டும் இல்லாமல் அப்பப்போ கோலாட்டமும் வரும். ஸோ அதுக்காக சர்க்கிள் பண்ணி எல்லோரும் கோலாட்டம் பண்ணுறாங்க. ஈவெண்ட் முடிஞ்சோடனே எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த பார்க் வழியே நடந்து கிட்ட இருக்கிற கார் பார்க்கிங்க்கு ரீச் ஆகிறேன். கார் ஏறி இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பனானா பிரெட் பண்ணலான்னு பனானாவை மேஷ் பண்ண ஆரம்பித்தேன். ரெசிபிக்கு நான் 3 ரொம்ப பழுத்த வாழைப்பழத்தை எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசிச்ச வாழைப்பழத்தை தனியாக எடுத்து வச்சுக்கணும். பெரிய பவுலில் 1/4 cup பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 teaspoon வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். 1/3 cup ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1/2 cup கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மசித்த வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/3 cup கர்டையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கிறேன். 1 cup + 2 tablespoons வீட் ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1¼ teaspoon பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 teaspoon பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறேன். வேணும்னா சாப் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லைனா சாக்லேட் சிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பிரெட் பேனில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் பேப்பரையும் அதில் போட்டுக்கிறேன். இப்போ நான் மிக்சர் எல்லாத்தையும் இந்த பேனில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிக்சரை ப்ரீஹீட் பண்ண அவனுக்குள்ளே வைக்கிறேன். 12 minutes கழித்து நம்ம பனானா பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா இதை பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஹனுமான் மந்திரத்து தான் போகிறோம். இங்கேருந்து ஒரு 15 minutes நாங்கள் ரீச் ஆகிடலாம். அந்த ஏரியா பேர் வந்து கிளென்வியூ. இன்றைக்கி சுதுக்ஷாவோட இண்டிபெண்டன்ஸ் டே குரூப் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சில்ட்ரன் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். டெம்பிளோட பேக் சைடு என்ட்ரன்ஸில் ஷீப் பெட்டிங் ஜூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹார்சஸ் கூட வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு சன்னதிக்குள்ளே தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா அங்கே போகலான்னு சொல்லிட்டு சன்னதிக்குள்ளே வந்துட்டோம்.
இந்த கோயிலோட பிரதான தெய்வம் அனுமான் தான். அனுமானோட பெரிய சிலையை நீங்கள் பார்க்குங்க. இங்கே பிள்ளையார், சரஸ்வதி, பார்வதி, சிவன், கிருஷ்ணர், ராதை, அனுமானோட இன்னொரு விக்கிரகம், சிவனோட விக்கிரகம் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். ஒரு சிலது மட்டும் சவுத் இந்தியன் ஸ்டைலையும் வச்சுருக்காங்க. அடுத்து சுதிக்ஷாவோட குரூப் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. பர்ஃபார்மன்ஸ் டெம்பிளுக்கு வெளியே நடக்குது. பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் சாட் ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஷாப்பில் வாங்கி வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் சிம்பிளாக தக்காளி சட்னி பண்ணேன். ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். சட்னிக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிட்டேன். எல்லாருக்கும் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.